ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ ஹிமாச்சல பர்வதராஜி கீ ஜெய் ஜெய் போலோ யமுனா மாதா கீ ஜெய் ஜெய் போலோ கங்கா மாதா கீ ஜெய் ஹிமாலயாஸ். நான் முதல் தடவை போன ஹிமாலயாஸுடைய அனுபவங்களை அழகாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். 2015 அதுதான் ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் யாத்திரை. 14 நான் நினைச்சதுல போய் 15ன்றா எப்படியோ ஒன்று. எப்படி 13க்கு அப்புறமா தான் அந்த இமயத்தில் ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் போனேன். யமுனோத்ரி, அதில் நடக்கிறது ஒரு சுகம், பார்க்கறது ஒரு சுகம். அந்த நடந்துட்டு அந்த தப்த குண்டத்தில் வெந்நீர் ஊற்று, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அதில் குளிக்கிறது ஒரு சுகம். ராத்திரி நல்ல குளிர் இருந்தது யமுனோத்ரியோட அடிவாரத்திலேயே. யமுனோத்ரி மேலே ரூம்ஸ் இருக்கான்னு தெரியல தங்கிறதுக்கு. எந்த அந்த வாட்டி அங்கே போய் தங்கி பார்க்கணும். நான் இப்போ தான் கார்த்திக் சுவாமியிலலாம் ரூம்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி போய் தங்கணும், அந்த மாதிரி அங்கெல்லாம் போய் தங்கிடணும். அழகாக யமுனோத்ரி பார்த்தோம், சந்தோஷமாக. அடுத்த நேர கங்கோத்ரி போகணும். அடுத்த நாள் காலையில் ஜோராக கிளம்பினோம். தயிரெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு மீதி தயிரெலாம் பத்திரமாக வச்சுட்டு அதையே தண்ணி கலக்கி கலக்கி குடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஆசையோடு அழகாக பஸ்ஸில் ஏறினோம். யமுனோத்ரியே பிரமிப்பாக மலப்பாக இருந்தது. எப்போவுமே சார்தாம் யாத்திரையில், சோட்டா சார்தாம் யாத்திரையில் அழகாக முதல்ல யமுனோத்ரி, அப்புறம் கங்கோத்ரி, அதுக்கப்புறமா கேதார்நாத், கடைசியாக பத்ரிநாத் முடிச்சுட்டு அப்படி இறங்குவார்கள். இதுதான் வழக்கம். பிரதட்சிணமாக முதல்ல யமுனோத்ரி தான் ஆரம்பிப்பாள். இந்த யமுனோத்ரி கங்கோத்ரியில் இந்த சோட்டாச்சாரதாமில் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறது கேதார்நாத் தான். அதுக்கடுத்தது எனக்கு தெரிஞ்சு கங்கோத்ரின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது பத்ரி, கடைசியில் தான் யமுனோத்ரி. கடைசின்னு சொல்கிறமே ஒழி அங்கேயும் நல்ல குளிரெல்லாம் உண்டு. அது அந்த கோவில் பார்க்குறதெல்லாம் ஒரு அழகு, இப்படி நடக்கிறதெல்லாம் ஒரு சுகம். அழகாக யமுனோத்ரியிலேருந்து கிளம்பினோம். இந்த நம்பி அவருக்கு தான் ரூட் எல்லாம் தெரியும். அந்த டிரைவர்கிட்ட சொன்னார், முக்கால்வாசி இந்த சார்தாமில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரூட்ஸ் க்ளீனாக தெரியும், போய் போய் பழக்கமாக வாழுக்கு. அதுவும் முதல் தடவைலாம் நாங்கள் சார்தாம் போகும்பொழுதுல அந்த டிரைவர்ஸுடைய அந்த டிரைவிங் கெப்பாசிட்டியை பார்த்து அசந்து தான் போனோம். இந்த மலைப்பாதையில் அப்படியே ஓட்டுவா, ஒரே சீராக வண்டி ஓடும், மணிக்கணக்காக ட்ராவல். அதனால் அவர் நம்பி தெளிவாக சொன்னார், நம்ம காத்தால் எவ்வளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது, எவ்வளோ தூரம் போக முடியுமோ ட்ராவல் பண்ணிடலாம். அது ரெண்டு ஆப்ஷன் உண்டு ஹிமாலயாஸில், ரூம்ஸ் எதுவும் புக் பண்ணாமல் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிறது, எவ்வளோ தூரம் முடியுமோ ட்ராவல் பண்ணிட்டு அங்கே எங்கே ரூம் கிடைக்கிறதோ அதில் தங்கிறது. அதில் ரெண்டு அட்வான்டேஜ் என்னென்னா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிடுவோம், அடுத்த நாள் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு மேக்ஸிமம் போயிடலாம். இன்னொன்று, அப்போ போய் ரூமில் தங்கும்பொழுது கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி சமயத்தில் விலை குறைவாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் செப்டம்பர் மாதம் அந்த கணக்கு வச்சு நான் சொல்கிறேன். மே மாதம் ஜூன் மாதம்லாம் போனோம்னா, ஏப்ரல் மேலெல்லாம் போனோம்னா விலை ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஹெலிகாப்டர்லேருந்து எல்லாமே டபுள் த ரேட் தான் இருக்கும் அந்த டைமில், ஏன்னா அவ்வளவு கூட்டம் வரும். இதில் ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, எவ்வளோ தூரம் போக போகிறோன்றதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. போகிற இடத்துல ரூம் ஃபெசிலிட்டி எவ்வளவு நன்னா இருக்கும்னு ஒரு கேரண்டி கிடையாது. நம்ம லேடிஸோடலாம் போகிறோம், குழந்தைகளோடலாம் போகிறோம் அப்படின்னா அந்த ரூம்ஸ் வாஷ்ரூம்லாம் க்ளீனாக இருக்கான்லாம் பார்க்காம நம்ம இறங்க முடியாது. இப்போ நம்பி சுவாமி மாதிரி இருக்கவாள்லாம் அவள்லாம் எங்கே இருந்தாலும் தங்கிடுவாள். நிஜமாகவே நம்மளை மாதிரி சம்சாரிகள் வந்து ஓரளவுக்காவது வீட்டில் வந்து க்ளீனாலாம் வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சமாவது அந்த க்ளீன்னஸ் இருந்தால் தான் தங்க முடியும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் அந்த ரூம்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கடினமான கதை. ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம், சரி எங்கேயாவது இறங்கி பாத்ரூம் போகலன்னா சரி இதோ ரூம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு போய் ரூம் உள்ளே போய் பார்த்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்ரூம் போகணும், அது கொஞ்சம் ஒரு சிரமமாக இருக்கும். நாம் முன்னாடியே ரூம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா
தைரியமா போய் பார்க்கலாம் முன்னாடியே. ஏன்னா இப்ப நிறைய தடவை அங்கே போனதுனால எந்தெந்த இடத்துல நல்லா இருக்கும், அங்கேருந்து கனெக்டிவிட்டி என்னெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஆனா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, சமயத்தை நம்ம சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் கூட அந்த நம்ம எங்க ரூம் புக் பண்ணியிருக்கோமோ அங்கே போயிடுவோம். அதுக்கப்புறம் டிராவல் பண்ண முடியாது, அவ்வளோதான், அங்கே லக்கேஜை போட்டு அந்த 2 மணி நேரம் இருக்கணும். ஆனால் இப்போ ருத்ரப்பிரயாகை அந்த மாதிரி இடங்கள்லாம் தங்கினோம்னா நல்லா ருத்ரப்பிரயாகை சங்கமம் கோட்டேஸ்வர் அங்கெல்லாம் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து அவாவாளுடைய மனசை பொறுத்திருக்கேன்னா அந்த சங்கமத்திலலாம் நிறைய நேரம் உட்காரணும்னு நினைக்கிற வாளுக்கு அது சுகமாக இருக்கும். வந்தோம் பார்த்தோம் அடுத்த இடம் பார்க்க போனோம்னு நினைக்கிற வாளுக்கு இன்னைக்கு 2-3 மணி நேரம் பகல் பொழுதெல்லாம் தண்டமாக உட்காந்துட்டு இருந்தோமே அப்படின்னு தோணலாம். ஸோ ரெண்டு விதமாகவும் நான் போயிருக்கேன். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நம்ம வயசானவா லேடிஸ் எல்லாம் இஷ்டு போகிறோம்னா முன்னாடியே ரூம்ஸை புக் பண்ணி அந்த டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப சேஃப். யாராவது ஒரு 3-4 ஆம்பளைகள் போகிறோம் அப்படின்னா ரைட், அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலாம், எங்கே வேணுமோ நிறுத்தி தங்கலாம். ஆனால் அது என்னுடைய அனுபவத்தில் அது வந்து அவ்வளோ எனக்கு கன்வீனியண்ட்டாக வரல. ஏன்னா சமயத்தில் அந்த ரூம் கிடைக்காது, இன்னொரு ரூம் தேட போகணும், நமக்கு அந்த அப்பாடா ரூம் கிடச்சாச்சு தங்க போகிறோன்னு நினச்சி உடம்பு செட்டில் ஆகிடும் பாருங்க, அப்போ போய் திருப்பி அடுத்த ரூம் தேடணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்பி சுவாமிஜி எப்பொழுதுமே காத்தாலாம் கிளம்பணும்னா காத்தால ஒரு சாயை குடிச்சுட்டு இறங்கியாச்சு. அவர் சொன்னார், கங்கோத்ரி போகிற வேலை நான் உங்களுக்கு அழகான ஒரு குகையை காட்டுறேன் அப்படின்னார். சரின்னு போனோம். சிவகுகா அப்படின்னு அதுக்கு பேர். அவரோட அப்போ போனதோடு சரி, அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த சிவகுகா நான் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை போனேன். ஆனால் அவன் அடிவாரத்தில் தான் நின்னோமே ஒழிய மலை ஏறி நான் உள்ளே போய் பார்க்குறேன். சிவகுகா அதுக்கு போகலாம் அப்படின்னார். சரி, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. போனால் யமுனோத்ரி டு கங்கோத்ரி போகிற ரூட்டில் இருக்குது. நான் ஃபோட்டோலாம் கூட எடுத்தேன், இருக்கான்னு தெரியல, பார்க்கணும். ஈவன் வீடியோ கூட எடுத்தேன், கிடைக்கிறதா பார்க்கணும். அந்த குகைக்குள்ளே அப்படி இறங்கணும், மலை மேலே ஏறி அப்புறமா அதுக்குள்ளே ஒரு 10-15-20 படி இறங்கணும். உள்ளே கொஞ்சம் வழுக்கும், ஏன்னா உள்ளே எப்பொழுதுமே அந்த தண்ணி சொட்டி தண்ணி சொட்டி. அந்த மாதிரி குகைகளுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் எனக்கு இப்போ தெரில. அதாவது அது எப்படி இருக்கும்னா, நம்ம வீட்டிலலாம் அந்த உப்பு தண்ணி சொட்டிகிட்டே இருந்தால் அது அப்படியே செட்டிலாகி மேலேருந்து அப்படி தொங்குற மாதிரி அந்த உப்பு படிவம் அப்படின்னு நிற்கும், குழா கீழே அந்த மாதிரி எங்கேயாவது இடத்துல. அந்த மாதிரி குகை முழுக்கவே மேலிருந்து அந்த தண்ணியெல்லாம் அப்படி சொட்டி 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 உள்ளுக்குள்ளே அப்படியே அது ஒரு சால்ட் செடிமெண்டேஷன் மாதிரி இருக்கும், அப்படியே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், விழலாம் விழாது. அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அங்கே உள்ள பார்த்தா ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும், அப்புறமா அந்த அதோட நேச்சுரல் அமைப்பே ஒரு திரிசூலம் மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல விநாயகர் மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல விநாயகருடைய வாகனம் மூஞ்சூர் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல சதுர்புஜ விஷ்ணு மாதிரி இருக்கும். இது நிறைய உருவங்கள் ஸ்வயம்புவா ஃபார்மாக இருக்கும். எப்படி நம்ம அமர்நாத் லிங்கம் வந்து ஸ்வயம்புவா ஃபார்ம் ஆகிறதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இது உள்ளுக்குள்ளேயும் கீழே கொஞ்சம் ஒரு கணுக்கால் அளவு தண்ணி இருக்கும். கொஞ்சம் முதல்ல ஒரு நமக்கு பயமாக இருக்கும், என்னென்னா திடீர்னு அங்கே போய் இறங்குறோமே, அதான் வௌவால் வருமோ, லைட்லாம் போட்டிருப்பா, நம்ம அப்படி சுகமாக நம்ம ரூமு. அது சிட்டிக்குள்ளேயே இருந்தவாளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அது உள்ளே இறங்கி ஒவ்வொருத்தராக பிடிச்சி இறங்கி உள்ளே ஒரு 10 பேர் போயிட்டு அவள் பார்த்து முடிச்சுட்டு திரும்பி மேலே ஏறி வந்து அடுத்த 10 பேர் உள்ளே போகணும். நிறைய பேர் உள்ளே போக முடியாது. அதெல்லாம் பார்த்து பிரமிச்சு ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவள் ஒரு கம்பி போட்டிருப்பாள், அந்த கம்பியை பிடிச்சிட்டு இறங்கி அப்படியே உள்ள இறங்கினோம், பார்த்தோம். ஆச்சரியமாக இருந்தது நிஜமாகவே. சிவகுகா சிவபெருமான் அங்கே தபஸ் பண்ணுறார் அப்படின்னு ஐதீகம். அதனால் 30 கோடி தேவர்களும் அங்கே இருக்க நிறைய பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் அந்த ரூபம் மாதிரிலாம் தெரியும், அந்த சங்கம் சக்கரம் இந்த ஃபார்மேஷன் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நின்று பார்த்தோம்னா நிறைய தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம். நம்பி சுவாமிஜி கேட்டார், எப்படி இருக்குன்னு. நான் சொன்ன ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியில் வந்தோம். குகையிலேருந்து எல்லாரும் பார்த்துட்டு ஒரே குஷி, ஹிமாலயாஸ் எப்படிலாம் ஒரு இடம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஏறி அப்புறம் பொறுமையாக அப்படி அந்த படியில் இறங்கி வந்தோம். அதுக்கு ஒரு 50-100 படி ஏறணும் எனக்கு தெரிஞ்சு ரஃபா. ஆனால் நேற்று யமுனோத்ரி நாங்கள் ஏறினதுனால 8 கிலோமீட்டர்லாம் போனதுனால பெருசாக அது ஒரு விஷயமாக தோணலை.
அழகா இறங்கிட்டே இருந்தோம். அப்ப திடீர்னு ஒரு மாமி என்னோட சிஷ்யை டக்குன்னு லேசா கால் ஸ்லிப் ஆகி அப்படி விழுந்துட்டா. முதல் ஆரம்பம் ஆச்சு. மாமிக்கு கால் ஸ்ப்ரெயின் ஆயிடுத்து. பயந்துட்டோம் என்னடா அதுன்னு சொல்லி. அப்புறம் ஒரு வழியாக பொறுமையாக பிடிச்சி கீழே இறக்கி வந்தோம். அங்கே ஏதோ ஒரு டிஸ்பென்சரி மாதிரி ஏதோ இருந்தது. அப்போ அதெல்லாம் செக் பண்ணிடலாம் பார்த்தேன். ஃப்ராக்சர் ஆகிருக்குமோனு பயம். டக்குன்னு ஒரு வீக்கம் வந்துடுத்து. என்னடா அதுன்னு ஒரு ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் யாத்திரை. இன்னும் கங்கோத்ரி கேதார் பத்ரி இன்னும் ஒரு 10 நாள் ஓட்டம் இருக்கு. ஹிமாலயாஸில் ஏறி இறங்கி எல்லாம் பார்க்கணும். இப்போ சாதாரணமாகவே கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே கோவில் வாசல் வரைக்கும் வண்டி போகும். கோவிலுக்குள்ளே நடந்து தானே ஆகணும். அப்போ என்னடா அதுன்னு பயந்து போகணும். அதுக்கப்புறமா அதாவது பார்த்து காலில் லேசாக அந்த ஸ்ப்ரெயினுக்கு ஒரு கட்டெல்லாம் போட்டதை மருந்தெல்லாம் கொடுத்தா. பட் அவளால் நடக்க முடிஞ்சது அந்த சிஷ்யால். ஒரு சமாதானம். அப்புறம் அங்கே ஏதோ டிஃபன் ஏதோ சாப்பிட்டோம். ரொம்ப நன்னா இருந்தது. தோசையோ தோசை கடை நிச்சயமாக அது கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு. ஏதோ ரோட்டி இல்லாட்டி ஆலு பராத்தா ஆற அனான்ஸ் அவ்வளோதா. சரி ரைட்டு அவ்வளோதா. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு 10 நாளைக்கு இப்படி தான் ஓட்டணும்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த சிவகுகாலேருந்து வண்டி ஏறினோம். ஏறி கொஞ்சம் தூரம் போச்சு. நம்பி சுவாமிக்கு ஃபோன் வந்தது. என்னன்னா அவருடைய சகோதரர் இந்த நம்பி சுவாமி நான் சொல்லேன் இல்லையா, ரிஷிகேஷ ஆனந்தஜி நம்பி சுவாமிலாம் அண்ணா தம்பிகள். அவளுக்கு ஒரு எல்டர் பிரதர் உண்டு, ரங்கன் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் திருவனந்தபுரத்தில் நிறைய பஜனை எல்லாம் பண்ணக்கூடியவர். அதுவும் விட்டலுடைய பஜனை ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அவர் பேச்சுலர், நம்பியும் பேச்சுலர், ரிஷிகேஷ ஆனந்தஜி அவரும் பேச்சுலர், சுவாமிஜி ஆகிட்டார். ஸோ அவர் ஃபோன் வந்தது. நாங்கள் இங்கே இப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ரிஷிகேஷ ஆனந்த சுவாமிஜி எனக்கு வந்து அப்போ வந்து தெரியும். ஆனால் அவர் பத்ரியில் இருந்தார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அப்படியே பார்த்தோம். அவருக்கு ஃபோன் வந்து கொடுத்து என்னன்னு பார்த்தா இந்த ரங்கன்னு நான் ஒருத்தரை சொன்னேன் இல்லையா, அவரோட பிரதர். அவர் வந்து அங்கே சப்தாகத்துக்கு போயிருந்தார் பத்ரியில். பத்ரி சப்தாகத்தில் திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு கேங் வந்து ஒரு கோஷ்டி வந்து பாகவத சப்தாகம் பத்ரிகாசிரமத்தில். அப்போ அந்த ரங்கன் வந்து அங்கேயே பரம பதிச்சு விட்டார் பத்ரியில். ஆனால் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியாது. பத்ரியில் அவருக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிடுத்து. ரிஷிகேஷ ஆனந்த சுவாமிஜி சுவாமிஜி, அதனால் அவர் சம்ஸ்காரம் பண்ண முடியாது. ஒன்று அக்கா தங்கை இவாள்லாம் வந்து திருவனந்தபுரத்தில் அங்கே எங்கேயோலாம் இருக்கா. விஷயம் கேள்விப்பட்டாச்சு. இப்போதைக்கு அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணணும்னா நம்பி மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நம்பியோ எங்களோடு இருக்கார். யமுனோதிரி டு கங்கோதிரி ரூட்டில் இருக்கார். அவர் அங்கேருந்து பத்ரி போகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு இடத்துல போயிட்டுக்கு அப்புறமா தான் வண்டி கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து அட்லீஸ்ட் ஒரு 8-10 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ தான் ரோடு பெருசாக இருக்குது, அப்போல்லாம் கொஞ்சம் ரோடு சின்னது. ஸோ 12-14 மணி நேரம் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர் போயே ஆகணும், வேறு வழியே கிடையாது. சம்ஸ்காரத்துக்கு இவர் போயே ஆகணும். அதனால் ஒரு இடத்துல அவர் சொன்னார் இந்த மாதிரி என்னோடய அண்ணா போயாச்சு. அவருக்கு இப்போ தீட்டு வேறு ஒன்றால் எங்களோட அவர் கண்டினியூ பண்ணவும் முடியாது. அப்போ அவர் சொன்னார் அந்த டிரைவருக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த டிரைவர் உங்களை அழிச்சுட்டு போவோம், நீங்கள் போயிட்டு வாங்கோ, ஒன்றும் கவலைப்படாதீங்கோ அப்படின்ட்டார். என்னடா இது அப்படின்னு ஒரு ஏன்னா அவர் தவிர யாருக்கும் தெரியாது எங்களுக்கு. எங்கள் எல்லாருக்கும் புதுசு பத்ரி. நான் சொன்னேன் நான் ஏர்போர்ட் போகும்போது என்னோடய ஐடியை விட்டுட்டு போயிட்டேன். அது முதல்ல. அடுத்து ரெண்டாவது இந்த மாமிக்கு வந்து காலில் என்னோடய சிஷியை காலில் விழுந்து அவளுக்கு கால் அந்த ஸ்ப்ரெயின். மூணாவது நம்பியோட பிரதரோடது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவர் எந்த இடத்துல இறக்கி விட்டோம் ஞாபகம் இல்லை எனக்கு. இப்போ தான் ஓரளவுக்கு எந்தெந்த ஊருன்னு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் ஒன்றும் இப்போ சாரதாம் ஊர் பேர் மட்டும்தான் தெரியும், மற்ற எந்த பேரும் மண்டையிலேயும் நுழையாது. இது எந்த சொல்கிறேன்னு ஜானகி சட்டி தெரியும்னா முத முதல் ஹிமாலயாஸில் போய் நான் தங்கின இடம்னால ஜானகி சட்டி. நம்ம ஊரில் இப்போ இந்த கோவில்பட்டி இல்லை தமிழ்நாட்டில் சைதாப்பேட்டை குளம்பேட்டை பாலாஜாப்பேட்டை எல்லாம் சொல்கிற மாதிரி
அந்த ஊர்ல எல்லாம் வந்து ஜானகி சட்டி, ஹனுமான் சட்டி, அந்த மாதிரி நிறைய சட்டி சட்டின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு இடத்துல அவரை இறக்கி விட்டு அவர் அங்கேருந்து ஜீப்பில் போய்க்கிறேன் அப்படின்னு. அங்கே நிறைய ஜீப்ஸ் உண்டு, லோக்கல் ஜீப்லாம். அதான் தைரியமாக போயிட்டு வாங்க, எல்லாம் பகவான் இருக்கான். கொஞ்சம் எல்லாம் டல் அடித்தோம். அப்போ அவர் நம்பி சொன்னார், அதான் குருஜி இருக்கார், எல்லாம் போயிட்டு வந்துருங்கோ அப்படின்னார். நான் பார்த்து நம்மளே புதுசு இல்லை, நம்ம எங்கே தெலுங்கேஷன் போகிறது? சரி பகவான் இருக்கான், அதோ வழி விடுவான், இதுவும் நன்மைக்கு, அவ்வளோ எல்லாம் நன்மைக்கு, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கிறது பிடிக்கலன்றதெல்லாம் அடுத்த விஷயம். பகவான் ஏதோ ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு லீலை பண்ணுவான். இது முன்னாடியே நடந்திருந்தாருன்னா இந்த ட்ரிப்பே கேன்சல் ஆகிருக்கும், அதுதான் பகவானோட லீலை. ஆனால் கரெக்டாக ட்ரிப் ஆரம்பிச்சதுக்கப்புறமா அப்படி லீலையை பண்ணிட்டான். அதுக்கப்புறமா நம்பி சுவாமிஜியை விட்டுட்டு நாங்கள் ஃபர்தராக டுவர்ட்ஸ் கங்கோத்ரி ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். மார்னிங் முதல்ல மாமியோட சிஷ்யோட ஆச்சுன்னு சொன்னால், அடுத்த கொஞ்ச நேரத்தில் மத்தியானத்துக்குள்ள இந்த ரங்கனோட ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயோ டிஃபன் சாப்பிட்டு அவருக்கு வண்டி, சாப்பாடு சாப்பிட்டு அவருக்கு வண்டி ஏற்றி விட்டு நாங்கள் வண்டி ஏற்றி விடல, அவர் அங்கே இறக்கி விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி ப்ரொசீட் பண்ணிட்டு போயின்னு இருக்கோம் கங்கோத்ரி. ராத்திரி நாங்கள் போய் ஹர்ஷில் போய் தங்கணும். அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் கங்கோத்ரி பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது உத்தரகாசி பார்த்துட்டு, இதுதான் பிளான் ரஃபாக அவர் சொல்லி வச்சுருந்தேன். இந்த மாதிரிலாம் போகணும் டிரைவர் சொல்லுவேன், டிரைவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். 6 மணி இருக்குது, மேக்ஸிமம் 7 மணிக்கு மேலே போகாதீங்க, ட்ராவல் பண்ணக்கூடாதுலாம் சொன்னேன். சரினு சொல்லிட்டு போய்ட்டேன். ஆனால் எங்களுக்கு தெரியாது ஹிமாலயாஸுடைய ட்ராவல்ஸ் ரோட்ஸ் ஒன்றுமே தெரியாது அப்போ இதெல்லாம். அப்போ அப்படி போயின்ட்டு இருந்தோம், நாமஜபம்லாம் பண்ணிட்டு அப்படி ஹிமாலயாஸை பார்த்துட்டு. இதனடா அது மூணாவது விஷயம் இருக்குது. மொத்தம் சொன்னேன் முதல்ல என்னோடது நான் ஐடி விட்டுட்டு போனது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்து ரெண்டாவது இந்த விஷயம், மூணாவது இவரோடதான் எடுத்து சரின்னு போயின்னு இருக்கோம். ஸோ கங்கோத்ரி நாங்கள் போயின்னு இருக்கோம். போகிற வழியில் கங்கோத்ரிக்கு போகிற வழியில் கங்காணி அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அங்கே வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் உண்டு, வெந்நீர் ஊற்று. அங்கே ரிஷிகள்லாம் அங்கே தபஸ் பண்ணியிருக்கா, அங்கே அவள்லாம் ஸ்நானம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே இறங்கி குளிக்கலாம், டைம் இருந்தது எங்களுக்கு. சரி ஒரு குளியலை போட்டுட்டு போகலாம், மத்தியானம் 3 மணியோ 3:30 மணியோ சாயங்காலம் அந்த டைம் நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி, லேடிஸ்க்கு தனியாக குளிக்கிற இடம், ஜென்ஸுக்கு தனியாக குளிக்கிற இடம். ஸோ நாங்கள் எல்லாம் போனோம், நானும் போனேன். எல்லா துண்டெல்லாம் கட்டி நாங்கள் போய் நிற்கிறோம். அப்போ என்னோட சிஷ்யன் அவரும் குளிக்க வந்தார். மேபி அரௌண்ட் அந்த டைமில் ஒரு 60-65 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ரஃப்லி 65 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்தார், நான் குளிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல கொஞ்சம் வழுக்கிற இருந்தது, வந்தார், டக்குன்னு விழுந்துட்டார். நான் வழுக்கி விழுந்துட்டார் நினச்சி அவர் கையை பிடிச்சி அப்படி தூக்கினேன். திருப்பியும் தூக்கும்போது துப்புன்னு விழுந்துட்டார். அவரால் எழுந்துக்க முடியல, 3 ஆயாச்சு. அவர் சொன்னால், எனக்கு முடியலை குருஜி அப்படின்னார். என்னடா அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு கால் அசக்கவே முடியலை. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அடுத்து இவர் டாக்டருக்கு அழைச்சி போனோம். இந்த ஊரில் எங்கே டாக்டர் இருக்கா, எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. நாங்கள் வந்து ஏதோ வேற்று கிரகவாசி தான், சரியாக சொல்லணும்னா உத்தராகண்டில் அப்போல்லாம் வேற்று கிரகவாசி, ஒன்றும் புரியாது. ஹிந்தி தெரியும் அவ்வளோதானே, ஒழிய வேறு ஒன்று ஊரை பற்றி பெருசாக. இப்போ கூகுள் மேப்பை, அந்த கூகுள் மேப்லாம் இருந்தால் கூட மொபைல் ரேஞ்செல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த காலகட்டத்தில். நான் சொல்கிறேன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை, நான் சொல்கிறேன் எல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான். 2015-2021 அவ்வளோதானே, 14-15 ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, அவ்வளோதான். ஒன்றும் புரியலை, எப்படியாவது பஸ்ஸுக்கு வர தூக்கிட்டு வரணும். அப்போ அங்கேருந்து யாரோ ஒருத்தர் வந்தால் கொஞ்சம் நல்ல ஜெய்ஜான்டிக்காக அப்படியே அவரை முதுகில் அப்படி தூக்கி உப்பு மூட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு அவரை காலை பிடிச்சின்னு லேசாக தூக்கி வந்து அப்படியே கொண்டு வந்து பஸ்ஸில் ஏற்றியாச்சு. அதுக்குள்ளே மாமா விழுந்துட்டாருன்னு போய் யாரோ லேடிஸ் அந்த இதில் போய் சொல்ல, 2-3 மாமி அவாவா மாமா விழுந்துட்டான்னு வேறு அலரடிச்சு ஓடி வந்தான். விழுந்தது ஒரு மாமா, அழுந்தது இன்னொரு மாமி, சம்மந்தமே இல்லாமல் டென்ஷன் ஆகி. அப்புறம் அவர் அந்த மாமா சொன்னார், நான் நல்லா தாண்டி இருக்கேன், நீ ஏன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ரணகலத்தில் ஒரு கிளுகிழப்புன்ற மாதிரி என்ன பண்ண முடியும், இது கடல சிரிப்பு தான் வந்து எங்களுக்கு. எந்த மாமா விழுந்தாலும் அந்த மாமி அவர் விழுந்திருக்க மாட்டார் வேறு தைரியமாக இருந்தான். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் பலதும் பலவிதம் இல்லைவா. அவர் சொன்னால் அவர் கால் நல்லா வலிக்கிறது. ஆனால் அவர் சொல்ல, எனக்கு கால்
அவரோட கண்ட்ரோல் எல்லாம் ஆடுறதுன்றார், கால் எனக்கு தொங்குறது அப்படின்றார். எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் அவரை பஸ்ஸில் உட்கார வச்சு ஒரு பக்கமாக கால் அப்படி நீட்டிக்கு வச்சு உட்கார வச்சு, அவ்வளோ கஷ்டம். ஒரு பக்கம் அந்த ஒரு கால் அப்படி வச்சுட்டு அவர் உட்காந்துட்டுருக்கு. அப்புறம் டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை ஓட்டுப்பா, எங்கேயாவது வழியில் டாக்டரோ ஆஸ்பத்திரியோ பார்க்கலான்னு ஓட்டுறோம் ஓட்டுறோம் ஓட்டுறோம், ஒன்றுமே கண்ணில் படலை. ஆச்சு, 5:30 இருட்டாக ஆரம்பிச்சாச்சு, 6:30 நாங்கள் ஹர்ஷில் போகணும், போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இருட்டுறது கிராமங்களே தெரியல, இந்த இருட்டுல. ஆனால் டிரைவரை பாராட்டணும். ஓடின போகிறோம் சார். அப்புறம் பார்த்தா ஹர்ஷில் வந்து மிலிட்ரி பேஸ். சரி, அப்படியே மிலிட்ரி டாக்டர்ஸ் யாராவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மிலிட்ரி டாக்டர் பார்க்கலான்னு கேட்டால், அவன் இங்கே டாக்டர்ஸ் யாரும் இல்லை, நீங்கள் இன்னும் ஃபர்தராக போங்க, ஹர்ஷில் டவுனுக்குள்ளே போங்கன்னு. நாங்கள் போகும்போது 7 மணிக்கு 8 மணிக்கிட்டே ஆகிடுது, 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா அப்போ தான் அப்படியே அனிமேல் தான் நாங்கள் ரூமை வேறு பார்க்கணும். அப்புறம் அங்கே ஏதோ ஒரு ரூமை பார்த்தோம். அப்புறம் அங்கே வார்டை கேட்டு அப்புறம் யாரோ ஒரு டாக்டர் வந்து இப்போ அவர் சொன்னார் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டார். எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் அவர் ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு கட்டு மாதிரி போட்டு அதை மருந்தெல்லாம் கொடுத்து, இது ஆப்ரேஷன் பண்ணணும், ஃப்ராக்சர் ஆயிருக்கு, நீங்கள் வந்து இங்கே ஒன்றும் ஃபெசிலிட்டி கிடையாது, நீங்கள் திரும்ப உத்தரகாசி போனால் தான், உத்தரகாசிலாம் தாண்டி தான் இந்த ஹர்ஷில்லாம் போகணும், உத்தரகாசி போனால் தான் நடக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு கிளம்பிடுங்கோ உத்தரகாசி, ராத்திரி எதுவுமே ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் நிஜமாகவே நான் இன்றைக்கும் பிரமிச்சு தான் போகிறேன். அந்த ஆக்சிடெண்ட்டான அந்த எனக்கு ஆக்சிடெண்ட்டாக இந்த வலி எனக்கு தெரியும். 65 வயசில் அந்த வலியை பகவான் தான் அவருக்கு தாங்குகிற சக்தியை கொடுத்தான், சத்தியமாக சொல்கிறேன். இப்போ நினச்சி பார்த்தா கூட பிரமிப்பாக இருக்குது. அதுவும் பஸ்ஸில் எப்படி இருந்தாலும் ஜர்க்கு இருக்கும், அந்த ஜர்க்கில் ஃப்ராக்சர் ஆன ஒரு காலை வச்சுண்டு கிட்டத்தட்ட என்ன ஒரு 3 மணி நேரம் உட்காந்துருக்கிறதுல, 3-4 மணி நேரம் உட்காந்துருக்கிறதுலாம் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம். பகவான் தான் எங்கள் எல்லாருக்குமே பலத்தை கொடுத்தான். அப்புறமா அங்கே அந்த ரூமில் தங்கினோம். அவாவா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஒரு டல் ஆகிட்டோம். ஏன்னா ஒரே நாளில் 3 சம்பவங்கள், காத்தால இந்த சிஷை கால் ஸ்பெயின் ஆச்சு, பின்னாடியே இவரோட பிரதர் போயிட்டார், 3வது இது, கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் செட்பேக் ஆயாச்சு. அப்புறம் நான் சொன்னேன், பகவான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாது, அடுத்து என்ன உண்டோ பார்ப்போம், நடந்தே நடந்தாச்சு, இதை யோசிச்சு என்ன பண்ண போடும், வேறு வழியே கிடையாது, யாரோ ஒருத்தர் வந்து தைரியத்தை கொடுத்து தான் ஆகணும், ஆப்ஷனே கிடையாது, சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த சமயத்தில் சரியா சொன்னனால பயங்கரத்தோட நடுங்கி, ஆனால் குருஜி அம்மாவுடைய பலம், குருஜி அம்மாவோட இருந்து 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 குருஜி அம்மா சொல்லுவா, வர்றதை ஏற்றுக்கோ, அவ்வளோதான். அது வந்து மனசில் ஆணித்தரமாக அடிச்சா குருஜி அம்மா, ஏதான ஒன்று புலம்பிங்க, வர்றதை முதல்ல ஏற்றுக்கோடா, எல்லாத்துக்கும் ஒரு புலம்பல், வெக்கம் இல்லாமல் எதுவுமே வரக்கூடாதுன்னா போ செத்துப்போ அப்படின்டுவா, அவ்வளோதான் முடிச்சுடுவா. அது செத்து போகிறதோட இருந்து ஃபேஸ் பண்ணலாமே தைரியம் வந்துடும் நமக்கு, செத்து போகணும்னு வார்த்தை நேரம் வராது, போ எதுக்கு இருக்கு அப்படின்டுவா, அவ்வளோதான். நமக்கு இந்த ஷாக்கில் வந்து நமக்கு வந்த ஷாக் சாதாரணமாக போயிடும், ஃபேஸ் பண்ண முடியலாம் செத்து போகணும் அப்படின்னா கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். அதுவும் அந்த என்னோடய 18-19 வயசுக்குள்ளே செத்து போனான், வாழணும்னு ஆசைப்பட்ட சமயத்தில் போய், அதனால் ஒரு தைரியம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனோபலம். ஸோ இப்படி பார்த்தோம், இப்படி ரூம்லாம் பார்த்து க்ளீனாக இருந்தது, ஓகே ரைட். அப்புறம் அவங்ககிட்ட ஏதோ சொல்லி ஏதோ பண்ணி கொடுத்தான், நம்ம ஏதோ டிஃபன் ஏதோ ரோட்டி அண்ட் சப்ஜி ஏதோ பண்ணி கொடுத்தான். அப்புறமா அப்படி பார்த்தோம் ஒரே இது. அப்புறம் அங்கே ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்தோம், ஐயா ஆப்பிள் மரம், வாழ்க்கையில் முதல் தடவை ஆப்பிள் மரம் பார்த்தேன். ஒரு ஒருத்தருங்க கால் உடஞ்சி பிட்டில் இருக்கார், என்ன பண்ணுற மைண்ட் டைவெர்ட் பண்ண முடியல, ஆப்பிள் மரம் சூப்பராக இருக்குது, நான் சொன்னேன் காய்க்கல இன்னும் ஃபுல்லாக பழுக்கலாம், இப்போ பிரிக்காதீங்க, நாளைக்கு அதில் நான் பிரித்து தரேன்னா, அந்த கேரண்டியோடு நாங்கள்லாம் ராத்திரி அந்த ஆப்பிள் மரம் எப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு, ஆப்பிள்லாம் தொட்டு பார்த்துட்டு, செம்ம குளிர் என்ன வெட்ட 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 வெட்டாங்கிறது, இந்த குளிர் வேற தாங்கணும் ராத்திரியில். அது நாளைக்கு அவர் ஐஷன்ட்டு போகணும், சரி நாளைக்கு அதனால் ரிட்டர்ன் போயிடலாம், உத்தரகாசி போய் அவர் கால் முக்கியமாக. இப்போ அவர் சொன்னார், இல்லை நீங்கள் காத்தால கங்கோதரி போயிட்டு மத்தியானத்துக்குள்ளே வந்துடுங்க, அப்புறமா போய்க்கலாம்ண்டா, இப்போ அங்கெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு. இல்லை இல்லை, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்கா, நான் ஹோல்டு பண்ணுறேன்.
நிஜமாவே அந்த மனோபலம் தைரியம் எல்லாம் பகவான் தான் அவருக்கும் கொடுத்தார், எங்களுக்கும் கொடுத்தார். நிஜமாவே அன்னைக்கு ஒரு அதுலேருந்து தான் ஹிமாலயாஸ்னா ஓகே ரைட், எது வந்தாலும் பயப்பட வேண்டான்ற ஒரு மனோபலம். நான் ரொம்ப பிளசண்டான மெமரி சொல்லிட்டு இருந்தேன் முதல்ல இல்லையா. இப்போ நாங்கள் நாலு பேர் போன விஷயம் சொல்லும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் நான். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ஹிமாலயாஸ் எல்லாமே உண்டு வாழ்க்கையில். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக பல விஷயங்கள் நடக்கும், நம்ம நினச்ச ரீதியில் நடக்காது, அது இன்னொரு ரீதியில் போகும். ஆனால் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸ் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். அந்த காலகட்டத்திலையும் நாம் அதை கடந்து வாழறதுக்கு பழகித்தான் ஆகணும். அந்த காலகட்டம் போய்த்தான் ஆகும். நீங்கள் அந்த அந்த ஒரு அந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லாட்டி எனக்கு அந்த அந்த குறிப்பிட்ட காலம் அந்த குறிப்பிட்ட அனுபவம் வேண்டாம் அப்படின்னு ஜம்ப் பண்ணிலாம் போக முடியாது, போகவே முடியாது. இந்த பரமபத விளையாட்டு விளையாடுவோம் தெரியுமா, ஒரு பக்கம் ஏணியில் ஏறுவோம், இன்னொரு பக்கம் வந்து பெரிய பாம்பில் இறங்குவோம். ஏணி ஏறுறது சின்னபடியாக இருக்கும், ஆனால் இறங்குறது பெரிய பாம்பாக இருக்கும். ஆனால் திருப்பி 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 முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் பரமபதம் அடையும் வரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கி எனக்கு பேர் ஸ்னேக் அண்ட் லேடர்னு வச்சுட்டாவா. அப்போ இந்த விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் ஹிமாலயாஸில். ஹர்ஷில் அந்த இருட்டு அமைதியாக இருக்குது, ஊர் ஊரே தூங்கியாச்சு 7:30 நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி. அப்படியே ராத்திரி படுத்தோம், காலையில் போகணும். போயிட்டு நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் கங்கோத்ரி போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வருவோம் அவ்வளோ சீக்கிரம் அவரை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகலாம். ஸோ என்ன பண்ணோம் நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ ஹிமாச்சல பர்வதராஜ் கி ஜெய், ஜெய் போலோ கங்கா மாதா கி ஜெய், ராதே கிருஷ்ணா.